ஓய் நா இது கீபோர்ட் முடிச்சா அது கொண்டியா அத மியூசிக் இல்ல இதுக்கு எலிஸ் இது கம்போஸ் பண்ணுங்க லிரிக்ஸ் ஓகே வாச்சி நைஸ் டபுள் செக் எலிஸ் இது இது இருக்கு அடியே குளிரு என்ன வந்தீங்க என்ன விஜய் அண்ட் ஜிவிஎம் அதாவது கௌட்டு மாசஸ் மீனும் ஓகே சப்போஸ் டு டு ஒன் மூவி யோஹான்ல ஆ ஆமா யோஹான் யோஹான் அத்தியாயம் 1 எஸ் சாப்டர் 1 அண்ட் படம் வந்து ஏன் ஸ்டாப் பண்ண தெரியுமா வையா ஏனா இது வந்து ஆக்சுவலி ஒரு இன்டர்நேஷனல் படம் ஸோ அந்த டைமில் விஜய் வந்து ஃபுல்லாக மாஸ் மசாலா மூவிஸ் ஓகே ஸோ அதனால தான் இது ரிஜெக்ட் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்துருக்கலாம் பிகாஸ் வந்து ஜிவிஎம்னாலே வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும் படம் கிளாஸாக இருக்கும் அது ஒரு படத்தில் வந்து அவங்க விஜய் நடிச்சிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் வேற லெவலாக இருந்துருக்கு அந்த டைமில் பிக் பிரேக்ல விஜய் துப்பாக்கி மாதிரி இல்ல ஆனா இது வந்து பிஃபோர் துப்பாக்கி ஐயோ அவர் அப்பியே பண்ணிருக்கறதா நான் பெரிய பிரேக் அது எங்க எங்க சொன்னா கேக்குறீங்க ஓ ஓகே விஜயோட புலி படம் தெரியுமா ஆமா புலி 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 அந்த புலி இல்ல புலி எஸ் ஜே சூர்யா வந்து புலின்ற டைட்டில் வச்சு விஜய்க்கு ஒரு ஸ்டோரி சொன்னாரு எஸ் ஜே சூர்யா யா குஷிக்கு அப்புறம் ஆமா ரெண்டாவது தடவை வந்து ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி செஞ்சிருப்பாங்க பட் என்ன பிரச்சனைனா இது வந்து என்னோட ஃபார்முலால வராது அப்படி சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் வந்து விஜய் வேணாம்னுட்டாங்க சோ அதனால அப்படி என்ன படுது தெரியல என்ன மாதிரினு பட் என்னோட நார்மல் ஃபார்முலால இந்த படம் வரல அப்படி சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சேம் லா மசாலா சப்ஜெக்ட்ல வரலன்னு சொல்லி ஸ்டாப் ஆகி பட் அந்த படம் வந்து பவன் கல்யாண் தெலுங்குல அந்த படம் வந்து சேம் டைட்டில் வச்சு சேம் ஸ்டோரி அதே டைட்டில் வச்சு எடுத்தாங்க ஏதாவது மாத்தினாரா இல்லைன்னு தெரியல பட் அதே கதை வந்து அங்க போச்சு அப்படி சொல்லி ஒரு சூர்யா I was waiting for his combo with Sel Varagovit. Ninjam Marabudil. Yeah. Theriyum adhu? Theriyum. Adhu yen stop panna theriyuma? Reason theriyala. Ana padam actually idhula velaikirundangala teaser la. Teaser trailer ella research shooting e finish already. Yeah. Next vandha release. Ana yena and padathoda producer vandha GVM Gautam Vasu Meenum. ஏன் ஆக்சுவலி அவரோட படம் அப்படி ஸ்டாப் ஆயிருது ஈவன் பையன் தொட்டா துருவ நட்சத்திரம் எவ்வளோ வெயிட்டிங்ல இருக்கு தெரியுமா அவரோட மேபி ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய கம்பேக்க கொடுத்துருவாரு நினைக்கிறேன் சும்மா ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு எல்லா எல்லா படத்து அதனால ஒரு வருஷத்துக்கு 4-5 படம் ரிலீஸ் பண்ணணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறாரு கேனாட்ல சரியா மாக்கி இருக்கணும் படம் எது சொல்ற என்னை நோக்கி பண்ணிட்டு So speaking of the movie, GVM and the, he went out of the movie. Went out? Apparo? He left the movie. La. Then the production? I think that's one thing, yeah, or one thing, he got not enough money la, to produce that. That's why he released the release. Mm-hmm. And all the waste of it. Shoot, post-production. But still, he released the release. Panla, money is producer. All the producer is released. Sorry, you didn't produce it? No. காசே பானம் இந்த பாட்டை வச்சு நம்ம காசு வாங்கலாம் பயங்கர பாட்டு இருக்கும் பேட்டா ஏகமா தான் எல்லாம் மாச சம்பளம் தான் சில்வர் ராகவன் சொன்னதால இன்னொரு விஷயமும் சொல்றேன் சில்வர் ராகவனோட டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்ச படம் என்ன மாலை நேற்று மயக்கம் கேள்விப்பட்டேன் அது வந்து சப்போஸ் கார்த்தியோட ரெண்டாவது படம் இருக்க வேண்டியது அப்புறம் எஸ் பட் அந்த படம் ஷூட் கொஞ்சம் போகி அந்த படம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்டாப் ஆயிடுது தான் 1001 வந்து கார்த்திகே கொம்போடா தென் அகைன் அந்த படத்தை அவர் எடுத்தாரு இது மாலை நேரத்து மயக்கம் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொஞ்சம் மாத்தி தனுஷ் வச்சு ஷூட் போச்சு மறுபடியும் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் செல்வரகன் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணி சில காரணங்களால இது இதுக்கு போயிட்டாரு இரண்டாம் முழுக்கம் ஆமா ஆமா இரண்டாம் முழுக்க போயிட்டாங்க தென் தேர்ட் டைம்
அந்த படம் வந்து சிவராகவன் அவங்களுடைய வைஃப் கீதாஞ்சலி சிவராகவன் அந்த படத்தை எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ஷன். யா. ஓ ஓகே ஓகே. ஐ திங்க் சோ ஃபர்ஸ்ட் மூவியா என்ன தெரியல. ஒரு ரெண்டு தடவை ஆரம்பிச்சு நிறுத்தி ஆரம்பிச்சு நிறுத்தி மாறி மாறி மாறி. ஃபர்ஸ்ட் வந்து கார்த்தி சந்தியா, செகண்ட் வந்து தனுஷ் ஆண்ட்ரியா, அப்புறம் மூணாவது வந்து புதுமுகம் வச்சு அவங்க வைஃப் எடுத்துட்டாங்க. சோ அந்த மூவி வந்து ஹிட்டா? நான் பார்க்கல, பட் இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி நான் படிச்சு கேள்விப்பட்டேன். அவரும் பாவம்ல, இவர் என்னது செல்வராகவன் அவரோட படம் முக்காவாசி பேர் ஆயிடுது. லைக் நெஞ்ச மறுப்பது இல்லை, கான், கான் படம் சிம்புவோட. ஓ ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் லுக் இல்லை அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தானே ஆக்சுவலி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. பயங்கரமா இருக்கு ஃபர்ஸ்ட் லுக். மேல சிம்புவோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த படம் டைட்டில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருவாரு, திடீர்னு பார்த்தா காண போயிடும். சீரியஸ்லி கான் படமும் அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக்லாம் நல்லா இருந்துச்சு. காடும் காடும் சார்ந்த கதையும் அப்படின்னு இருக்கும் நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுல, சிலம்பாட்டம் படத்துல சிம்பு இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு லுக்ல இருப்பாரு, பட்டை எல்லாம் போட்டு. ஆனா அது வந்து மொக்க படம். என்னது சிலம்பாட்டம்? எனக்கு பிடிக்கே. பட் சிலம்பாட்டம் வந்து நைஸ் மூவி, இல்லாம இல்ல. ஏன்னா சிம்புவோட வாலிபன் படம் சாங் வெளியாகி ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் வேட்டை மன்னன். வேட்டை மன்னனுக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. படம் யார் டைரக்ட் பண்ண வேண்டிய தெரியுங்க? நோ, நெல்சன் திலீப் குமார். யாரு? கோலமா கோகிலா. ஓ இப்போ ஒரு கோகோ. ஓ அந்த சோ அது சம்பந்த ரிவர்ஸ் மூவில அது வேட்டை மன்னன். சிவ கார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது வந்து இவர் இல்ல, தனுஷ் இல்ல, மூணு படத்துல. அப்போ சிம்பு தான் வேட்டை மன்னன். அந்த ரோல்ல எஸ் சிவகார்த்திகேயன் சிம்பு நடிச்சிருப்பாங்க படத்துல. அந்த சமயத்துல வந்து அந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் சிவகார்த்திகேயன் புக் பண்ணிருப்பாரு. காவிரி இஷ்யூ, ஜல்லிக்கட்டு இஷ்யூக்காக பேசியிருக்காங்க. மூவி வைஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. என்ன சம வந்து ஷார்ட் டிலே, ஷார்ட் டேட்டா வருது. அதனால ஷூட்டுக்கு டேட்டா வராங்க, ஷூட் நடக்குதா இல்லையா? ஓகே, வராம போனா பிரச்சனை, வந்து கொஞ்சம் லேட்டா வந்தா பிரச்சனை இல்லை. எஸ் சார், ஐ அம் கமிங். சீக்கிரம் டா லிரிக்ஸ் பாத்திட்டு வந்துரு. ஜூனே வரல, அது இன்னும் லிரிக்ஸ்